ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 1 பார்க்க போறோம். டெஸ்ட் ஃபார் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். காமுடேட்டிவ் அப்படின்னா ஒரு ரெண்டு செட்டை எடுத்துட்டு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யூனியன் பண்ணாலும், அதாவது இப்போ ஏ பின்னு ரெண்டு செட் இருந்ததுன்னா ஏ யூனியன் பி, பி யூனியன் ஏ, ரெண்டுமே ஈக்குவலா அப்படிங்கறதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். இன்டர்செக்ஷனா ஏ யூனியன், சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் ஏ, இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ்னு அர்த்தம். இப்போ பி கியூன் ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, அதோட யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 7. கியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் இரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ஸோ பிங்கிற செட்ல வந்து ரியல் நம்பர்ஸ் இருக்கு, 2 and 7 இருக்கிற ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கியூல வந்து இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, 2 and 7 நடுவில் இருக்கிற இரேஷனல் நம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப ரியல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர்னு பாருங்க, ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் செட், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல், இரேஷனல் எல்லாமே அந்த ரியல் நம்பர்ஸ் செட்டுக்குள்ள இருக்கும், ஹோலா இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ரியல் நம்பர். இரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிப்பீட் அதாவது ரிப்பீட் ஆகுறதுல போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது அதுல வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும், அதுக்கு ஸ்டாப் எண்டே கிடையாது, இல்லாம இருக்கிறது தான் இரேஷனல் நம்பர்ஸ். அந்த மாதிரி கொஞ்சம் இரேஷனல் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா √3, √5 அந்த மாதிரி, அதாவது ரூட்ல இருந்து வெளியெடுக்க முடியாத நம்பர்ஸ். இப்ப √4னா 2, வெளியெடுத்துடலாம். இப்ப √9 அப்படின்னா 3, 3 ஸ்கொயர் தான் 9. ஸோ 9 வெளியே ரூட்டுக்குள்ள இருந்து வெளியெடுக்கும் போது 3, அந்த மாதிரி வெளியெடுக்க முடியாத நம்பர்ஸ் தான் இரேஷனல் நம்பர்ஸா வரும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஃபார்ம் நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லி தரேன். இப்ப ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் பி, ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லா இருக்குது, கியூ வந்து இந்த இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கிறது. இப்ப இந்த பிக்கும் பி யூனியன் கியூ அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே சேர்ந்தது அப்படிங்கும் போது இந்த பிங்கிற செட்லயே எல்லாமே வந்துருது, இரேஷனல் நம்பர்ஸ் சேர்ந்து வரும்போது அதோட யூனியன் சொல்லும் போது நமக்கு பி மட்டும்தான் கிடைக்கும். அதே போலதான் கியூ யூனியன் பி பண்ணிங்கனாலும் பி தான் கிடைக்கும். ஸோ பி யூனியன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ யூனியன் பி. இட் இஸ் காமுடேட்டிவ் ஆஃப், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது காமனா இருக்கிறது மட்டும், இப்ப இந்த ரெண்டுதுலயுமே காமனா இருக்கிறது மட்டும் அப்படின்னா கியூ மட்டும்தான் வரும். இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் வரும். அதே போல கியூ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் காமனா இருக்கிறதுன்னு சொல்லும் போது கியூ மட்டும் தான், ரியல் நம்பர்ஸ்லயும் அந்த இரேஷனல் நம்பர்ஸ் வரும், இரேஷனல் நம்பர்ஸ்லயும் இரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ அதோட இன்டர்செக்ஷன் பார்க்கும் போதும் கியூ மட்டும்தான் இருக்கும். இப்பவும் பாருங்க, பி இன்டர்செக்ஷன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டர்செக்ஷன் பி, இட் இஸ் ஆல்சோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். அதுவும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப வந்து பில பிங்கிற செட்ல வந்து ரியல் நம்பர்ஸ் இருக்குது, ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்பிட்வீன் பிட்வீன் 2 and 7 சொன்னதுனால நம்ம 2 எடுக்கக்கூடாது, 7 எடுக்கக்கூடாது, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான் எடுக்க போறோம். ஸோ 3, 4 எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இரேஷனல் நம்பரையும் சேர்த்துக்கலாமே, ஏன்னா ரியல் நம்பர்ஸ்க்குள்ள தானே இரேஷனல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஸோ ஒரு இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து √5 எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கியூங்கிற செட்டுக்குள்ள கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ் சொன்னதுனால இப்ப நான் வந்து √4 அப்படின்னு பார்க்கும் போதே அது அதோட இது வந்து அது வந்து இரேஷனல் நம்பர் கிடையாது, ஏன்னா √4 இஸ் ஈக்குவல் டு 2, அது ஒரு ஹோல் நம்பர் ஆயிடுது, அது இரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ √2 மேல, அதாவது √4 மேல அப்படின்னு சொல்லும் போது 2-7 நடுவுல இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ √4 மேலதான் நான் எடுக்கணும். √4 நான் சின்னதா எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இப்ப √3, √1 எல்லாம் எடுக்கும்போது அது ரொம்ப குட்டியா போயிடும், அது வந்து 2 விட சின்ன நம்பர் ஆயிடும். நம்ம தேவையான நம்பர்ஸ் வந்து 2-7 நடுவுல வேணுங்கிறதுனால √4 மேலதான் நான் எடுக்கணும். √5 எடுக்கலாம், √6 எடுக்கலாம், √7 கூட எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இந்த நம்பர்ஸுமே எது வரைக்கும் போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப √64 வந்து அதோட ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். ஸோ அதை விட சின்ன நம்பராக வரணும். இதில் வந்து என்ன வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 8 வரக்கூடாது, 7 கூட வரக்கூடாது. ஸோ √49 கூட வரக்கூடாது, √49னாலும் 7. அப்போ அதுக்கு அதை விட சின்னதாக √48 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். √5 அதுவும் வந்து இரேஷனல் நம்பராக சூஸ் பண்ணும்போது √5, √6, √7
ரூட் 8 ரூட் 9 எடுக்கக்கூடாது, ரூட் 10 ரூட் 11 அந்த மாதிரி போகும்போது ரூட் 48 வரைக்கும் நீங்கள் எதனால எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மூணு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இதோட பி யூனியன் கியூ அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன், 3, 4, ரூட் 5. அப்புறம் இதில் பார்க்கும்போது இதை செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ ரூட் 6, ரூட் 7 வந்துடும். இப்போ கியூ யூனியன் பி அப்படின்னு சொல்லும் போது கியூ யூனியன் பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கணும். ஸோ ரூட் 5, ரூட் 6, ரூட் 7. அதுக்கப்புறம் இதுல இருந்து செக் பண்ணி செக் பண்ணி எழுதணும். 3 இல்லை, 4 இல்லை, ரூட் 5 இருக்கு. ஸோ அதை விட்டுறேன் நான். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, ரூட் 5 இருக்கு, ரூட் 6 இருக்கு, ரூட் 7 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ பி யூனியன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ யூனியன் பி. ஸோ இட் இஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன். இப்போ அதே போல நம்ம செக் பண்ணணும், இன்டர்செக்ஷனுக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் கியூ அப்படின்னு சொல்லும் போது பிக்கும் கியூக்கும் காமனாக இருக்கிறது ரூட் 5 மட்டும்தான். அண்ட் தென் திரும்பவும் கியூ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் நமக்கு காமனாக இருக்கிறது வந்து ரூட் 5 தான். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல், பி இன்டர்செக்ஷன் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டர்செக்ஷன் பி. ஹென்ஸ் பி அண்ட் கியூ ஆர் commutative property of union and intersection. Commutative property of union and intersection is verified. Is verified. Thanks for watching, children. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.